வலம் 10 பேர் அடிச்சாலே டவுன் ஆயிட்ட எனர்ஜி ராங்க சாப் ஏ பட்டா சாப் யாரோ 10 பேர் அடிச்சு டவுன் ஆனவ இல்லடா நானே நான் அடிச்ச 10 பேர் டவுன் தான் ஏ ஐ கம் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அனதர் சேனல் ஸோ கிமி கிமி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் பட் அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இல்லை நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டு தட்டிச்சுக்கோங்க முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணி சாப்பிடுங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஆல் ஃபேவரட் அப்படிங்கிற மாதிரி சூப்பரான கண்ணோட தான் வந்திருக்கும் அந்த நியூ கன்னு அந்த கன்னு பேர் கூட தெரியல ஏதோ A80 என்னமோ A80 இருந்துச்சு ஓகே மக்கள் ஸோ அதை வச்சு நம்ம என்ன போகிறோம் அடி ஒன்று ஒன்றும் அப்படி இப்படி எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க ஃபஸ்ட்டு கீழே என்னமோ இந்த கண்ணில் எடுத்துருவோம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி காலையிலேருந்து ஒரு 28-30 மேட்ச் விளாண்டுருப்பேன் ரேங்க்டு ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சில் கூட அந்த கன்று வரவே இல்லை என் கண்ணில் மாட்டவும் இல்லை அந்த கண்ணால் யாருக்கும் கில்லும் விழுகலை பட் பார்த்தீங்க அப்படின்னா இவன் மட்டும் வச்சிருப்பா அடப்பாவி இப்படா அவன் மட்டும் வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அடிக்கும் போதே நான் கண்டுபிடிச்சேன் சவுண்டு ஒரு மாதிரி டொக்கு டொக்குன்னு கேட்டுச்சு ஆஹா வச்சிருக்காடா இவ தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கியாச்சு இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா கேள்விமே பங்கமாக இருக்க போகுது அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக சொல்லிக்கிறேன் முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த சேலஞ்ச் இன்ன வரைக்கும் நான் ரொம்ப பேர் பண்ணவே இல்லை கொஞ்சம் பேர் மட்டும்தான் அந்த சேலஞ்சு கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க அதில் நம்மளும் ஒரு ஆளாயிட்டோம் ஏ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் மக்களே கடைசியில் பூயெல்லாம் அடிச்சிருவோம் தரமான சம்பவம்லாம் நடந்திருக்கும் முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம அழுத்தி இப்படி தான் இதுக்கப்புறம் வர போகிறத பாருங்கள் ரன்னிங்கில் இருப்பான் ஒருத்தவன் அப்படியே ஒரு அடி அடிப்பேன் ஹெட் ஷாட் தரமான ஹெட் ஆகும் நம்பவே இல்லை என்னாலே அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி கண்ணாக இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கன்று ஓரளவுக்கு டிராகனோட பெஸ்ட் கன் அப்படி தான் சொல்லி ஆகணும் லெவல் 3 ஹெல்மெட்டுக்கு 272 டேமேஜ் கொடுக்குதுன்னா நீங்களே கவனிச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஸோ அடிக்கிறேன்னா பக்காவாக க்ளோவால் போடுவா பாருங்கள் செம்ம பிளேயருங்க ஸோ பார்க்கும்போது நானே மிரண்டுட்டேன் ஒரு செகண்டு தான் எடுத்தா டக்குன்னு க்ளோவால் போட்டு சிட்டப் போச்சு மெடிக்கிட்டே போட ஆரம்பிச்சிட்டா அந்தளவுக்கு அல்ட்ரா அலட்சண்டாக பண்ணி விட்டா வேறு லெவலில் போச்சு மேட்ச்சு பாருங்கள் ஸோ இவ்வளோ நம்ம ஒன் டாப்பில் தான் முடிப்போம் அதான் அங்கே பங்கமே கரெக்டாக வெளியே வருவா வந்துட்டுருக்காளா ஸோ நம்ம எந்திரிச்சோடனே அவ்வளோ எந்திரிச்சுப்பா போடியும் ஒரு அடி ஒன் டேப் 300 விழுந்துச்சு பாருங்கள் அடினா அடி அந்த மாதிரி இந்த மாதிரி வேறு மாதிரி அடி விழுது இந்த கண்ணில் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாருக்கும் சஜஷன் பண்ணுறேன் இந்த கண்ணை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ரேங்க்டு மேட்ச்சில் ஸ்குவாடுக்கு ஒருத்தராது வச்சுருங்க கண்டிப்பாக உட்பக்கர் மாதிரி இதுவும் லெஜண்ட்ரிங்க ஓகேங்களா இதுக்கு ஸ்கின்னெல்லாம் விட்டானுங்க அப்படின்னா இன்னும் தரமாயிரும் என்ன கொஞ்சம் பவர் குறைஞ்சிரும் அதான் ஒரு சின்ன விஷயம் பாருங்கள் தலைவரை எப்படி வால் போட்டான் இப்போ போடுவான் பாருங்க பக்காவான வாள் எனக்கு மிரண்டும் எப்படா போட்டான் மேலே அப்படிங்கிற மாதிரி நானும் போடுவேன் கீழே தான் விழுவேன் வாள் ஆனால் பரவாயில்ல பக்காவாக போட்டான் மெடிக்கிட்டு போடும்போது நம்மகிட்ட மாட்டிக்கிட்டானே என்ன பண்ணுறது சொ சொ சொச்சோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஓகே மக்களே இது என்ன இந்த சிப்புன்னு தெரியல ஏதோ 3 சிப்பு உள்ளே வந்துருச்சு ஸோ அந்த பேக்லேருந்து அதை நான் எடுக்கக்கூட இல்லை அதை கடை மேட்ச்சில் பூய் அடிக்கிற வரைக்கும் அதை வச்சிருப்பேன் அது என்ன சிப்புன்னு எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை இருந்தாலும் பார்க்க கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாங்க பாருங்கள் ஸ்கேனரில் காட்டி கொடுத்துட்டு போயிடுச்சு ஒரு எனிமையை ஸோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கு இவனுக்கு பாருங்கள் ரன்னிங்லேயே இருப்பான் பொட்டுன்னு ஒருட்டி தான் ஒன் டாப் பளியர்னு ஒழுகும் ஒன் டேப்பு நானே நினச்சி பார்க்கல லைட்டாக ஒரு ட்ராகை போட்டு பார்த்தேன் பக்காவான ஒன் டேப்பு வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் பாருங்கள் ஸோ ஆனால் 3 புல்லெட் போகணும்பா ஒரு அடி அடிக்கலாம் ஸோ தொடர்ச்சியாக அடிக்கும் போது ரேட் ஆஃப் ஃபயர் பக்காவான கண் நீங்கள் இப்போ உட்பக்கு எடுத்தீங்க அப்படின்னா டொக்குன்னு போயிட்டு கொஞ்சம் டைம் எடுத்தால் அடுத்த புல்லெட்டு பட் இதுக்கு ரேட் ஆஃப் ஃபயரும் இருக்குது கண்டிப்பாக ரேங்க்டு மேட்சில் ஸ்குவாடு கொடுத்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அடித்து பிடிச்சி சொல்லிக்கிறேன் ஓகே மக்களே ஸோ 5வது கில்லு தரமாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா கில்லு நம்ம ரொம்ப எடுத்துருக்கவே மாட்டோம் ஸோ வந்து இது ஒரு சாம்பிள் தான் நண்பா யாருமே பண்ணால் சேலஞ்ச் நான் பண்ணணும்னு நினச்சேன் ஒரு நாள் முழுக்க ட்ரை பண்ணேன் பட் எந்த மேட்ச்லையுமே கன்று கிடைக்கல இந்த மேட்ச் கிடச்சிச்சு பயன்படுத்தினேன் பூயா அடித்தேன் பட் பார்த்திங்க அப்படின்னா இதில் கம்மியான கில் மட்டுமே 6 கில் அடித்து பூயா அடிச்சிருப்பேன் ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு 10-20 கிலோட தரமான பூயாவோட உங்களை சந்திப்பேன் இது பார்த்திங்க அப்படின்னா ரேங்க் மேட்ச் தான் கடைசியில் பாருங்கள் ரேங்க் ஏறும் ஸோ முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நமக்கும் நெகட்டிவ் கமெண்ட்லாம் வரும் அப்படிங்கிறது நேற்று தெரிய வந்துச்சு ஏதோ ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தா ஓகே மக்களே அதெல்லாம் நான் கண்டுக்க போகிறதில்ல ஸோ முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க ஸோ சுத்தமாக டவுனில் இருக்கு நம்ம சேனல் ஓகே ஸோ சி யூ பகா ஓகே